நம்முடைய அவர்களின் பெருமையுடன் தலைமை தாங்கி கொண்டிருக்கும் மிஸ்டர் நாகராஜ் அவர்களே, மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம், மாநில துணைத் தலைவர் சேலம் பெருங்கோட்டை பொறுப்பாளர் திரு டாக்டர் கே பி ராமலிங்கம் எக்ஸ் எம்பி அவர்களே, மாநில செய்தி மாநில பொறுப்பாளர்களே மற்றும் நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, மண்டல் தலைவர்களே, நிர்வாகிகளே, அணிப்பிரிவு தலைவர்களே மற்றும் நிர்வாகிகளே, தொழில்துறை பிரிவின் நிர்வாகிகளே, அதில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் அனைவருக்கும் 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சரித்திர முதல் 75 அடி கொடியேற்று விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கும் நம்முடைய மாநில துணைத்தலைவர், நம்முடைய சேலம் பெருங்கோட்டை பொறுப்பாளர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே, நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பார்வையாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் நரசிம்மன் அவர்களே, தொழில்துறையுடைய மாநில தலைவர் அருமையன்னார் கோவர்தன் அவர்களே, இந்த சிறப்புமிகு கூட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய தொழில் பிரிவுடைய மாநில செயலாளர் அருமையன்னார் ராமலிங்கம் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த மாநில நிர்வாகிகளே, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் உட்பட நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய மண்டல் தலைவர்களே, அணிப்பிரிவுடைய மாவட்ட தலைவர்களே, மாநில நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றில், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதன்முறையாக இது போன்ற சிறப்பு மிகு கூட்டத்தை, இது போன்ற கொடியேற்ற நிகழ்ச்சியை முதல் முதலாக நடத்தி காட்டியுள்ளோம் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த கொடியேற்று விழா நமக்கெல்லாம் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு விழாவாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இதற்கு எத்தனையோ இடையூறுகள் வந்தாலும், எத்தனையோ தடங்கல்கள் வந்தாலும், அதை மீறி இந்த கொடியேற்று விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது அனைத்தும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் அனைவருடைய ஆதரவும் இன்றி இந்த கூட்டம் நடைபெறவில்லை. ஆகையால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கொடியேற்று விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் நம்முடைய காவிப்படை சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் நம்முடைய தொழில் பிரிவுடைய மாநில தலைவர், மாநில துணைத் தலைவர் அண்ணார் கே பி ராமலிங்கம் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவது மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்தின் வரலாற்றில், இங்கே ஒசூரிலே மட்டுமல்ல தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே 75 அடி உயரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை பறக்க விடுவதற்காக அடித்தளத்தை அமைத்து இருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய தலைவர், நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் நாகராஜ் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இங்கே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தொழில் பிரிவை சார்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய தலைவராக, நம்முடைய மாநிலத்தினுடைய தொழில் பிரிவு தலைவராக இங்கே சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கிற அருமை சகோதரர் கோவர்தன் அவர்களே, மாநில செயலாளர் ராமலிங்கம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றுவதற்கும் இந்த மாவட்டத்தை வழிநடத்துவதற்கும் மாவட்ட தலைவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த வட்டாரத்திலே மிகுந்த செல்வாக்கோடு பல்வேறு காரியங்களை இதுகாரம் ஆற்றி வந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் நரசிம்மன் முன்னாள் எம்பி அவர்களே,
மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற மாநில மாவட்ட மண்டல் நிர்வாக பெருமக்களே, குறிப்பாக ஒசூர் மாநகராட்சியை சேர்ந்த அனைத்து வார்டு பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாக பெருமக்களே, என் அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுகளை அதிகம் பேசக்கூடாது என்றாலும் கூட ரெண்டே ரெண்டு உபகாரங்களை மட்டும் உங்களிடம் சொல்லி விடைபெற இருக்கிறேன். இன்றைக்கு 75 அடி உயரத்தில் இந்த கொடிக்கம்பத்தை அமைத்திருக்கிறோம். எதற்காக? நம்முடைய இந்த பாரத தேசம் இன்றைக்கு 75வது சுதந்திர தினத்தை நாளை மறுதினம் வருகிற 15ஆம் தேதி கொண்டாட இருக்கிறது. உலகமே எதிர்பார்த்திருக்க கொண்டு இருக்கிற அளவிற்கு இந்த நாடு கடந்த 75 ஆண்டு காலமாக ஜனநாயக வரலாற்றில் உலகத்திலே இவ்வளவு மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, ஜனநாயகத்தின் பிடியிலே இருந்து ஒரு மக்களாட்சி மாண்பை காப்பாற்றுகிற ஒரு மாபெரும் அரசை இன்றைக்கு நிறுவி உலகத்திலே மிகப்பெரிய தலைவராக, மிகப்பெரிய நாடாக, வல்லமை பொருந்திய நாடாக, உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய நாடாக நம்முடைய நாட்டை உருவாக்கி காட்டியிருக்கிறார் நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படி நரேந்திர மோடி அவர்கள் முன்னின்று நடத்துகிற சுதந்திர தின பவளவிழாவின் போதுதான் இன்றைக்கு நம்முடைய ஆன்மீகத்திற்கு உச்சமாக இருக்கக்கூடிய ராமருக்கும் கோயில் அவர்தான் கட்டியிருக்கிறார். ஜனநாயகத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்றத்திற்கும் அவர் புதிய கட்டடத்தை கட்டியிருக்கிறார். அந்த வகையிலே அவைகளெல்லாம் நினைவு கூறுகின்ற வகையிலேயும் எதிர்காலத்திலே இந்த சுதந்திர இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் 75 அடி உயரத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை பறக்க விட்டிருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தினுடைய தோழர்கள். அந்த வகையிலே அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இன்றைக்கு உயர பறக்கிற 75 அடி உயரத்திலே பறக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி 100 ஆண்டு சுதந்திர தினத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிதான் இந்தியாவிலே செங்கோட்டை வரை பறக்கும் என்ற நிகழ்வோடு நாம் பணியாற்றுவோம். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இன்னும் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஆனாலும் இந்தியாவை ஆளுகிற இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இருக்க வேண்டும், இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக நம்முடைய பாரத பிரதமரை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து அதற்காக உழைத்திடுவோம் என்று இந்த நேரத்திலே சூழ்நிலை ஏற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். எல்கேஎம் ஆதி அண்ணா அவர்கள் நம்முடைய ராமலிங்கம் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்வார். அடுத்தபடியாக நம்முடைய மாவட்டத்தினுடைய பார்வையாளரும் இந்த சரித்திர மாநில துணைத் தலைவரும் நம்முடைய போட்ட பொறுப்பாளருமாகிய அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் கொடியேற்று வைப்பார். கொடியேற்று நமக்கெல்லாம் பெருமை சேர்ப்பார். மாவட்ட தலைவர் அவர்களுக்கு, மாவட்ட தொழில் செயலாளர் ராமலிங்கம் அவர்கள் சிறப்பிப்பார்கள். வீர 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 வேர் வெற்றி 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 வேர்